அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான சயின்ஸ் அண்ட் டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். நியூரோ ஹைப்போபைசிஸ் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோனோட டாபிக் நம்ம படிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து ஹார்மோன்கள் பற்றி படிச்சிருப்போம். அதில் வந்து முக்கியமான ஹார்மோன்ஸ்லாம் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூரோ ஹைப்போபைசிஸ் ஹார்மோன்கள் பற்றி பார்க்க போகிறோம். சரியா, ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புல ஒரு உறுப்பு இருக்குது. அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையோட கீழ்ப்பகுதியில் இருக்கும். ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா பிட்யூட்ரி சுரப்பி அப்படின்ற ஒரு சுரப்பியை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா, யார் இந்த பிட்யூட்ரி சுரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற பல்வேறு விதமான ஹார்மோன்களை கட்டுப்படுத்துகிற ஒரு அமைப்புக்கு பேர் தான் பிட்யூட்ரி சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிட்யூட்ரி ஹார்மோன் அப்படின்றது வந்து நம்மளோட உடம்புல இருக்க எல்லா ஹார்மோனையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா, அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ஹைப்போதலாமஸ். ஓகேவா, அந்த ஹைப்போதலாமஸ் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு விதமான ஹார்மோன்களை செக்ரேட் பண்ணுது, ரெண்டு உருவாக்குது ரெண்டு ஹார்மோன்களை. அந்த ரெண்டு ஹார்மோன்களையும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நியூரோ ஹைப்போபைசிஸ்ல வந்து சேமிச்சு வைக்குது. அந்த ரெண்டு ஹார்மோன் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வாசோபிரஸ்லின் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா, அந்த வாசோபிரஸ்லினுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி ஏடிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசோபிரஸின் அப்படின்றது ஒரு ஹார்மோன். ரெண்டாவது ஹார்மோன் ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன். இந்த ரெண்டு ஹார்மோனும் தான் வந்து நியூரோ ஹைப்போபைசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஹார்மோன்கள். ஓகேவா, இல்லை ஃபஸ்ட்டு அந்த வாசோபிரஸின் ஹார்மோன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஹார்மோன் வந்து நம்ம பெப்டைடு ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஹார்மோன்ஸில் மூணு வகையான விதம் இருக்குது. ஒன்று வந்து பெப்டைடு ஹார்மோன், ரெண்டாவது ஸ்டீராய்டு ஹார்மோன், மூணாவது அமிலோ அமில ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, மூணு விதமான ஹார்மோன் இருக்குது. இதில் இந்த வாசோபிரஸ்லின் அப்படின்றது வந்து பெப்டைடு ஹார்மோன், முதல் வகையான ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த ஏடிஹெச் ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோனை தான் ஏடிஹெச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட சிறுநீரகத்தில் நெஃப்ரான் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, அந்த நெஃப்ரான்களோட செய்மை சுருள் நுண்குழல் பகுதியில் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா நீர் மற்றும் மின் பகுப்பொருட்கள் மீள உறிஞ்சப்படுவதை மேம்படுத்துது. நம்மளோட கிட்னி இருக்கு, உங்களுக்கு கிட்னி என்ன பண்ணும் வேலை அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட கிட்னி என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கழிவு பொருள்களெல்லாம் வந்து வெளியேற்றுது. ஓகேவா, அப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்துல கழிவு பொருள்களை வெளியெடுத்தோம் அப்படின்னா சேய்மை சுருள் நுண்குழல் அப்படின்ற பகுதியில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கழிவு பொருள்களெல்லாம் வெளியேற்றும். அப்படி வெளியேற்றும் போது இந்த ஒரு வாசோபிரஸ்லின் அப்படின்ற ஹார்மோன், ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன் என்ன பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாமல் நல்ல வாட்டர், அதுக்கப்புறம் நல்ல தாது உப்புக்கள், எலக்ட்ரோலைட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, மின்பகு பொருட்கள், இது எல்லாமே வந்து சிறுநீரகத்தில் கழிவாக வெளியேறக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே இருக்கிற நல்ல தண்ணி, அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரோலைட்ஸ் மின்பகு பொருட்களெல்லாம் வந்து மறுபடியும் உடம்புக்காக உறிஞ்சிற வேலையை தான் வந்து தூண்டுற விஷயம் தான் இந்த வாசோபிரஸ்லின் அப்படின்ற ஹார்மோன். ஓகேவா, அப்போ நான் படித்தா உங்களுக்கு நல்லா புரியும். பெப்டைடு ஹார்மோன் ஆன ஏடிஹெச் நெஃப்ரான்களின் செய்மை சுருள் நுண்குழல் பகுதியில் நீர் மற்றும் மின்பகு பொருட்கள் மீள உறிஞ்சப்படுவதை மேம்படுத்துகிறது. ஓகேவா, இதனால நம்மளோட சிறுநீர் மூலமாக அதிகமான தண்ணி வந்து வெளியில் போகாமல் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாமே வந்து யூரின் வழியாக வெளியில் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நீரிழப்பு ஏற்படும். ஓகேவா, நீரிழப்பு வந்து என்ன பண்ணும், நிறைய பயங்கரமான வியாதிகளுக்கு கூட நம்மளை இட்டு போகும். அதனால இந்த ஆன்டி டயூரிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது தண்ணியை வந்து நம்மளால் சிறுநீரை இழக்காமல் இரு காப்பாற்றுறதுனால ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், அதாவது சிறுநீர் பெருக்கு எதிர் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். சிறுநீர் பெருக்கத்துக்கு எதிரான ஹார்மோன், அதனால தான் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இது அதிகமாக உற்பத்தி ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளோட ரத்த குழல்கள்லாம் சுருங்கிடும். சரியா, அப்போ டியூப்லாம் சின்னதாக ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், ப்ரெஷர் வந்து அதிகமாகும். அப்போது ரத்த குழல்கள் சுருங்கி ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுவே இது ரொம்ப கம்மியாக சிறந்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா சிறுநீரில் அதிக அளவுமான தண்ணி வந்து வெளியில போகும். ஓகேவா, அப்போ டயபெட்டிக் இன்சிபிடஸ் அப்படின்ற ஒரு நிலை வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிறுநீரோட உற்பத்தி அதிகமா இருக்கும், நம்மளோட உடம்புல இருக்க தண்ணி எல்லாமே வந்து கிட்னி யூரின் வழியா வெளியில போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்த ஹார்மோன் வந்து ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன். இந்த ஹார்மோன் ரொம்பவே முக்கியமான ஒரு ஹார்மோன்.
இதுவும் வந்து ஒரு பெப்டைடு ஹார்மோன் தான், சரியா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, குழந்தை பறக்கும் பொழுது, ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை கரு தரிக்கும் பொழுது, சாரி கரு வந்து பிறக்கும் பொழுது, அந்த கருப்பையை வந்து தீவிரமாக சுருங்கி சுருங்க செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? குழந்தை பறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வலி வரும் இல்லையா, அந்த வலியை இன்ட்யூஸ் பண்ணுறதே யார் அப்படின்னா இந்த ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பால் சுரப்பிகளோட பால் உற்பத்திக்கும் பாலை வெளியேற்றுறதுக்கும் யார் தான் தூண்டுவா அப்படின்னா, இந்த ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் தான் தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆக்சிடோசனுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரித பிறப்பு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்கண்ணா. ஓகேவா? அப்போ நியூரோ ஹைப்போபைசிஸ் அப்படின்ற ஹார்மோன் பற்றி என்ன எழுதலாம் அப்படின்னா, ஹைப்போ தலாமஸோட நரம்பு சார்ந்த நரம்பு சுரப்பு செல்களால் சுரக்கப்பட்டு நியூரோ ஹைப்போபைசிஸில் ரெண்டு வகையான ஹார்மோன் வந்து சேமிக்கப்படுது. முதல் ஹார்மோனுக்கு வாசோப்ரெஸ்லின் அப்படின்னு பேர். அப்படி இல்லைனா அதை வந்து ஆன்டிடயூரட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா, நெஃப்ரான்களில், அதாவது சிறுநீரகத்தில் இருக்கிற நெஃப்ரான்களில் சேய்மை குசுருள் நுண்குழல் பகுதியில் நீர் மற்றும் மின்பகு பொருட்கள் வந்து மீள உறிஞ்சப்படுவதை மேம்படுத்துது. இதனால் நம்மளுக்கு நீரிழப்பு அப்படின்றது குறையுது. இதுக்காக இதுக்கு ஆன்டிடயூரட்டிக் ஹார்மோன்னு பேர். ரொம்ப அதிகமாக சுரந்துச்சுன்னா ரத்த குழல்களை சுருங்க செஞ்சு பிபி வந்து அதிகரிக்குது. அதிகமாக வந்து சுரக்காமல் ரொம்ப கம்மியாக சுரந்துது அப்படின்னா நம்மளோட சிறுநீரில் நீர் வந்து அதிகமாக வெளியில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த ஹார்மோன் ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் குழந்தை பிறப்பின் போது நம்மளுக்கு பயன்படுது. கருப்பையோட தீவிரமாக சுருங்க செய்கிறதுனால குழந்தை பிறப்பு வந்து எளிதாக்குது. பால் சுரப்பியோட வளர்ச்சி, பால் உற்பத்தி, அதுக்கப்புறம் பால் வெளியேற்றத்துக்கும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் இந்த நியூரோ ஹைப்போபைசிஸ் பற்றி நம்ம எழுத வேண்டிய முக்கியமான விஷயங்கள், சரியா?